மினாலயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பலாட்சியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான பல ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் வந்து கபோட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நபர்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, சைனஸ் இருக்குது, முதுகு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்துமா, சைனஸ். இந்த ஆஸ்துமாவுக்கு பல வகையான மருத்துவ முறைகள் எடுக்கிறாங்க. ஆங்கில மருத்துவம், யுனானி, சித்தா, அக்குபஞ்சர், பல மருத்துவங்கள் எடுத்தால் கூட அவர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காமல் நிறைய நபர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். நம்ம கையில் யோகக்கலை இருக்குது. மாமுனிவர் பதஞ்சலி அளித்த அற்புதமான யோகக்கலை. அந்த யோகக்கலையில் அருமையான ஒரு ஆசனம் தான் இந்த கபோட் ஆசனம். இந்த ஆசனத்தை காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆஸ்துமா உள்ளவர்களுக்கும் இந்த ஆசனம் ஒரு அருமருந்தாக அமையும். கொஞ்சம் கடினமான ஆசனம் தான். கிராஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்குள் இந்த ஆசனத்தினுடைய முழுமையான நிலையை அடைய முடியும். இப்போ ஆஸ்துமாவே இல்லை, எனக்கு சைனஸ் ப்ராப்ளமே இல்லை, நான் அந்த யோகா பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நிச்சயமாக நீங்களும் அவசியம் பண்ண வேண்டும். காரணம், வளர்ந்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு 5 வருடம் 10 வருடம் எவ்வளவு வயதானாலும் உங்கள் நுரையீரல், உங்களது இதயம் பாதுகாக்கப்படுகின்றது. உங்களுக்கு ஃபியூச்சரில் நிச்சயமாக ஆஸ்துமா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஆக நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிகாஷன் எடுக்கிறோம். நம்ம எல்ஐசி பிரீமியம் கட்டுறோம். எல்லாமே நம்ம வந்து 10 வருடம் கழித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் எல்லா மனிதர்களுமே ஆரோக்கியத்திற்காக பிளான் பண்ணுறதில்லை. இப்போ என்னுடைய உடல் நல்லா இருக்குது, இன்னும் 10 வருடம் கழித்தும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எனது உடல் உள்ளுறுப்புகள் கெடாமல் இருக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன பண்ணணும், அந்த தீவிரமான சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். அந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த கபோட் ஆசனத்தை நிச்சயமாக பயிற்சி செய்வீர்கள். காரணம், இந்த ஆசனம் கழுத்து வலியை நீக்குகின்றது, தோள்பட்டை வலியை நீக்குகின்றது, நமது இதயம் பாதுகாக்கப்படுகின்றது, நுரையீரல் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது, வயிற்றுப்பகுதி மிக அற்புதமாக இயங்கும், சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். எவ்வளவு வயதானாலும் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவர்களுடைய கால் தொடை தசைகள், இடுப்பு தசைகள் பருமனாகிட்டே போகும். அவர்கள் பலவிதமான மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. நீங்கள் ஒழுங்காக பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் உங்களது உடல் கட்டமைப்பு அழகாக இருக்கும். அதிகமாக சதை போடக்கூடிய நிலை இந்த ஆசனத்தில் தடுக்கப்படுகின்றது. ஸோ இவ்வளவு அற்புதமான பலன்கள் இருக்கக்கூடிய இந்த ஆசனத்தை இப்போ அதனுடைய முழுமையான செயல்முறை விளக்கத்தை முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம். கௌரி கீர்த்தி அவர்கள் செய்ய உள்ளார்கள். பொறுமையாக பார்த்து இதனை பயின்று பலனடையுங்கள். நேயர்களே, இப்போ இந்த கபோட் ஆசனம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க அதனுடைய செயல்முறை விளக்கத்தை காண்போம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. யோகாசனம் செய்வதற்கு முன்பாக உடல், மனம், மூச்சு மூன்றையும் சரிப்படுத்திக்கணும். இப்போ இந்த ஆசனத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் நேராக படுத்துக்கொள்ளுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டு ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுருக்காங்க. காலை மெதுவாக கொண்டு வாங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக காலை கிளை போட்டுக்கோங்க. மெதுவாக கிளை தலையை வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் ஓய்வெடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நேர்களுக்காக ஒரு முறை செய்யப்படுறாங்க. நிதானமாக பண்ணணும். மெதுவாக வாங்க, மூச்சு உள்ளெடுத்துட்டு காலை மெதுவாக. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளவாங்க. காலை மெதுவாக கிளை போட்டுக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. நேர்களே, இந்த ஆசனம் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் ஒரு முதல் நாளிலேயே இந்த ஆசனத்தினுடைய முழுமை நிலை வந்துடும் நினைக்க வேண்டாம். ஒரு மாதம் அல்லது 2 மாதத்தில் உங்களுக்கு அந்த ஆசனத்துடைய முழுமையான நிலை, அதாவது 2 கால்களும் தலையை தொடக்கூடிய நிலை வந்துடும். மீண்டும் நான் உங்களுக்கு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, முதல் நாளிலேயே ஆசனத்தினுடைய முழுமை நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் யோகாவே ப்ராக்டிஸ் பண்ணலை. இப்போ தான் யோகா பண்ணுறேங்க. உடல் வளையும் தன்மை நிதானமாகத்தான் வரும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக 2 மாதத்தில் இந்த தலை காலை தொடக்கூடிய நிலை வந்துவிடும். குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மிக எளிமையாக இந்த ஆசனம் வந்துடும். இப்போ ஆஸ்துமாவினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 வினாடி இருங்க, கீழே வந்துடுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு வயதானாலும் ஆஸ்துமா அப்படிங்கிறது உங்கள் உடலை விட்டு வெளியே போய்விடும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவில் லயித்து வளமாக நலமாக வாழலாம். இந்த ஆசனத்தோடு ஆஸ்துமா வியாதி உள்ளவர்கள், மூக்கடைப்பு சைனஸ் உள்ளவர்கள்,
தினமுமே காலை ஒரு 5-6 துளசி இலையை எடுத்து நன்றாக கழுவி காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு அந்த துளசி இலையை மென்று சாப்பிட்ருங்க. இரவு படுக்கின்ற பொழுது ஒரு 8 மிளகு, அந்த 8 மிளகையும் நுணுக்கி நன்றாக ஒரு வெந்நீர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து விட வேண்டும். இது இரண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதோடு சேர்த்து அருகம்புல் வாரம் ஒரு நாள் 8 அருகம்புல்லை பச்சை அருகம்புல்லை நன்றாக கழுவி அதை மென்று அந்த சாறை உண்டு விடுங்கள். உணவிலே தூதுவளை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த தூதுவளையை ஒரு கீரையாக கறி வைத்து 15 நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சளித்தொல்லும் தொந்தரவு நிச்சயமாக வெளியேறிவிடும். அதேபோல் காஃபி டீ சாப்பிட்றவங்க, ஆஸ்மா வியாதி உள்ளவர்கள் பால் அதிகமாக எடுத்துக்கிட வேண்டாம். அதற்கு பதிலாக இரவு சுக்கு காபி சாப்பிடுங்க. பால் சேர்க்காமல் சுக்குப்பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய சளித்தன்மை அனைத்து வெளியே வந்துடும். காலையில் நீங்கள் இஞ்சி சாறை எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாட்கள் அந்த இஞ்சி சாறை மட்டும் 1 அவுன்ஸு காலையில் சாப்பிடுங்க. கொஞ்சமாக இப்படி உண்டு வந்து இந்த ஆசனமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆஸ்மா சைனஸ் உங்கள் உடலை விட்டு அறவே நீங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆஸ்மா வியாதி இல்லாதவர்களும் சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவர்களும் ஃப்யூச்சரில் நமக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் நிறைய ஆகிப்போச்சு. நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அது நம்ம நுரையீரலுக்குள் சென்று முதல் அடுக்கு 2ம் அடுக்கு முழுக்க முழுக்க டஸ்ட்டு தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா தினமுமே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வயதானாலும் இதயம் பாதுகாக்கப்படும், நுரையீரல் பாதுகாக்கப்படும், ஆஸ்மா அப்படிங்கிற ஒரு வியாதி வராது, சைனஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வராது, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இவ்வளவு பலனுள்ள இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நலமாக வளமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு அற்புதமான ஆசனம், எளிமையான உணவு கட்டுப்பாட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.